மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களின் நூறாண்டு விழாவை குறிக்கும் அளவிற்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது. ரூபாய் நோட்டாக இருந்தால் கூட அது கசங்கிவிடும், மடிந்துவிடும். ஆனால் மடிந்தாலும் மடியாத கனவுகளை கொண்ட கலைஞருக்கு 100 ரூபாய் நாணயமாக வெளியிடுவது அவரது உறுதித்தன்மையை காண்பிக்கிறது. தமிழகத்திற்காக கலையாத கனவுகளை கண்டவர் கலைஞர் அவர்கள். அவர்கள் 100 ரூபாய் நாணயமாக அவரின் 100 ஆண்டு வெளியிடப்படுவது அவரின் உறுதித்தன்மையையும், அவர் எந்த அளவிற்கு மதிப்பு மிக்கவர் என்பதையும், எந்த அளவிற்கு மக்களுக்கு பலனுள்ளதாக பயனுள்ளதாக அவரது வாழ்க்கை இருந்தது என்பதையும் தெள்ள தெளிவாக வெளிக்காட்டுகிறது. இதில் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் கலைஞரை பற்றிய நல்ல கருத்துக்களை மிக அழகாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தமிழகத்தின் கவிதைகளிலும் கலைஞர் வாழ்ந்தார். விதையாக பல நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள். அவர் விதைத்த நல்லவை எல்லாம் இன்று வளர்ந்து பல்கி பெருகி இருக்கிறது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் எனது குடும்பத்தோடு மிக அதிகமாக அன்பு கொண்டவர். என் திருமணத்தையும் நடத்தி வைத்து என் மகன் திருமணத்தையும் அவர் நடத்தி வைத்தார் என்றால் எந்த அளவிற்கு நெடுங்காலமாக அவரது பணி இருந்திருக்கிறது என்பதுதான். அவர் தான் சார்ந்திருந்த இயக்கத்திற்காகவும் வாழ்ந்தார், தமிழ் இலக்கியத்திற்காகவும் வாழ்ந்தார். அவரின் விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கலைஞர் அவர்கள் என்றும் தமிழ் மக்கள் நினைவில் போற்றக்கூடியவராக இருப்பார் என்பது மகிழ்ச்சி.